கைஸ் வெல்கம் பேக் கைஸ் நான் தான் ஸ்லாம்ப குயின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக டைமண்ட் ஸ்பின்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு கைஸ். ஸோ அந்த ஈவெண்ட்டோட ரிவார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபீமேல் பண்டில் மெயின் பண்டில் 10,000 டைமண்ட் சொல்லியிருக்காங்க. லக்குன்னா நமக்கு 10,000 டைமண்ட் கூட கிடச்சிது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து டைமண்டும் கிடச்சிது பண்டிலும் கிடச்சிது, பட் எவ்வளோ டைமண்ட் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட். ஸோ மூணு இதுலேயுமே வந்து அந்த காஸ்ட்யூம் வந்ததுன்னா மூணு அது காஸ்ட்யூம் கிடச்சிடும். ரெண்டு இதில் வந்ததுன்னா வேறு வேறு ரிவார்ட்ஸ் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு இதில் ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்ததுன்னா கபிலா கேரக்டர், ரெண்டு இதில் வந்துட்டு மேல் காஸ்ட்யூம் வந்தால் உக்காங் கேரக்டர், அண்ட் ரெண்டு இதில் வந்து டைமண்ட் வந்ததுன்னா 100 டைமண்ட்ஸ், 10,000 டைமண்ட் டைமண்ட் ரெண்டு இதில் வந்ததுன்னா 100 டைமண்ட்ஸ் கிடைக்கும். மூணு இதில் வந்தால் தான் 10,000 டைமண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்ணுவோம், ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அடப்பாவி ஒரே இதில் கொடுத்துட்டான்ப்பா, இதுலேயும் ஒரே இதில் ஃபீமேல் தான் கொடுத்துருக்கான், திரும்பவும் ஒரே இதில் மேல். இட்ஸ் ஒஸ்ட் பிஹேவியர் மேன். பார்ப்போம், காத்திருப்போம். இன்றைக்கி வந்து நமக்கு ஏதாவது லக் அடிக்குதா அடிக்காதா. கடைசி 10,000 டைமண்ட் காஸ்ட்யூம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, 10,000 டைமண்ட் கிடச்சிதுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலி செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆஹா, ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லைப்பா, வெரி ஒஸ்ட்ராரே. ஏ, ரெண்டு ஃபீமேல் வந்திருக்கும், இன்னும் ஒன்று வந்து தான் அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் கிடச்சிருக்கும். வெரி பேட், வெரி பேட், கிடைக்கலே. ஓ மை காட், ஏ டைமண்ட் கிடச்சிருக்கு, 100 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு இதில் நமக்கு வந்து டைமண்ட் வந்ததுனால 100 டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லை, நமக்கும் கொஞ்சம் தூண்டு தம்மா தூண்டு லக் இருக்குது போல், அதனால் வந்துட்டு 100 டைமண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஆபரா கார்டு ஆபரா போட்டு 10,000 டைமண்ட் வருமா வராதான்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். நமக்கு இல்லை லக் இருந்தால் அட்லீஸ்ட் கடைசிக்கு 100 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ணி 100 டைமண்ட்ஸ் வந்தது, 90 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ணி 100 டைமண்ட்ஸ் வந்ததுன்னா சூப்பராக தான் இருக்கும். அடுத்தடுத்த ஸ்பின் அப்படியே பேலன்ஸ்டாக இருக்கும். பட் அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பகல் கனவு நடக்க சான்ஸே கிடையாது. ஸ்கிப் அனிமேஷன் கொடுத்துடலாம், எவ்வளோ நேரம் உட்காந்து சுற்றிக்கிட்டே இருக்குது காண்டாவது எனக்கு. ஸோ நம்ம ஸ்கிப் அனிமேஷன் கொடுத்துட்டு அப்படியே இதுலேயும் 100 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு, வேறு லெவலு. ரெண்டு வாட்டி 100 டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பர். ஜாலி ஜாலி ஜாலிக்கெல்லாம் ஜாலி அப்படி தான். ஸோ ஏதாவது பண்டில் கிடச்சா நல்லாயிருக்கும், 10,000 டைமண்ட்ஸ் கிடச்சா அதை விட சிறப்பாக இருக்கும். பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தெரியும், பட் இருந்தாலும் பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்பின் பண்ணி பார்த்தா ஏதாவது கொடுப்பாங்களான்னு, கொடுக்கல. ஓ இல்லை, நான் மேலே இருக்கிறத கிளைம் பண்ணுறீங்க. ஸோ இதில் ஏதாவது நமக்கு கிடைக்குதா, இல்லையே கிடைக்கலையே, ஒஸ்ட் பிஹேவியர் ஆகிவிட்டது. என்னடா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, வெரி பேட் யார். கப்பிலாம் வந்திருக்கு, அப்போ ரெண்டு இதில் வந்துட்டு நமக்கு ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்திருக்கு. அந்த ஒன்று ஊக்காங்க, ரெண்டு இதில் மேல் காஸ்ட்யூம் வந்திருக்கு, ரெண்டு இதில் ஃபீமேலும் வந்திருக்கு. ஸோ ஒரே ஒரு டப்பாவில் வந்து நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. யாரும் அந்த ஒரு டப்பாவுக்கு பில்லி சூனியை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆனால் தான் வந்து நமக்கு இன்னும் காஸ்ட்யூம் கிடைக்காம இருக்குது, கிடச்சிடும், காத்திருப்போம், கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்பின் பண்ணாமா வேணாமான்னு வேறு ஒரே சந்தேகமாக இருக்குது, கிடைக்குமா கிடைக்காதா. ஸோ நம்ம ஸ்கிப் அனிமேஷன் குடிச்சிட்டு ஒரு வாட்டி ஸ்பின் பண்ணி பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு. கிடைச்சிரு கிடைச்சிரு, கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா. ஏய், ரெண்டு இதில் மெயில் காஸ்ட்யூம் வந்திருக்கு, திரும்பவும் ரெண்டு இதில் மெயில் காஸ்ட்யூம். அட பாவீங்களா, ஒன்றே ஒன்று வந்திருந்தனா காஸ்ட்யூமாவது கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிஹேவியர் ஜி, இதெல்லாம் மெயில் ஒன்று ஃபீமெயில் ஒன்று. அட்லீஸ்ட் திரும்ப ஒரு 100 டைமண்ட் கொடுத்தாவது நல்லாயிருக்கும். நான் கடையை சாத்திட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன், நம்மளால் இதுக்கு மேலே முடியாது, இதுக்கு மேலே வந்து டைமண்ட் செலவு பண்ண நம்மக்கிட்ட தெம்பு இல்லைப்பா. அட்லீஸ்ட் 10,000 டைமண்ட் கொடுத்துருந்தேன் வேறு லெவல். யாருக்காவது அப்படி ஒரு லக் அடித்து 10,000 டைமண்ட் கிடச்சிருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் அக்காவுக்கு ஏதாவது கிஃப்ட் அனுப்பிச்சிருங்க, 10,000 டைமண்ட் வச்சுருக்கீங்க. ஸோ யாருக்காவது அப்படி ஒரு யாரும் அந்த அதிர்ஷ்டசாலின்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் கைஸ். யாருக்காவது 10,000 டைமண்ட் விழுந்திருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இல்லை லைக் அது பேருக்கு தான் வச்சுருக்காங்களா, இல்லை உண்மையாலே 10,000 டைமண்ட் விழுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏய், ஃபீமேல் பண்டில் கிடச்சிருச்சு,
ஜாலி 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 ஜாலிக்கெல்லாம் ஜாலி, நமக்கு ஃபீமேல் பண்டில் கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம போய்ட்டு அந்த ஃபீமேல் பண்டிலை வந்துட்டு எக்யூப் பண்ணுறோம். ஸோ எக்யூப் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்காவது 10,000 டைமண்ட் கிடச்சிதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பின்ல வந்துட்டு மேல் காஸ்ட்யூம், ஃபஸ்ட்டு ஸ்பின்ல ஃபீமேல் காஸ்ட்யூம் கிடச்சவங்களா இருப்பீங்களா, அதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அதிர்ஷ்டசாலிகள் எல்லாத்தையும் நான் பார்த்தே ஆகணும். ஸோ ஏன்னா எனக்கு இந்த கொடுக்க ஏகே எவாலுஷன்ஸ் ஸ்டோன் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் ஃபுல் மேட்ச் பண்ணிட்டு திரும்பவும் எதுக்கு கொடுத்துட்டே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, நம்மளும் வாங்கி பேக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுப்போம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சது கைஸ், எனக்கு வந்து இந்த அப்டேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் ஆக்சுவலி இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்கல அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நான் வந்துட்டு இன்னும் எதுவுமே பார்க்கல ஆக்சுவலி, அப்டேட் ஆனதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ வேணா இந்த வீடியோக்கு 10K லைக்ஸ் கொடுங்க. ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ வந்துட்டு நான் இந்த வீக்கில் கண்டிப்பாக வந்துட்டு அதோட அன்பாக்சிங் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நம்மளும் ஐஃபோன் பிளேயர் ஆகிட்டோம். பட் அதில் என்னென்னா கொஞ்சம் விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ தான் நேற்று தான் ஃபோனே வாங்கினேன், கை வரமாட்டேங்குது குமார். ரெட் மேஜிக்கில் விளாண்டு ஐஃபோனில் விளாட வரமாட்டேங்குது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை வேறு நாட் ஸ்க்ரீன் ப்ராப்ளமாக இருக்குது, யாருக்கெல்லாம் இந்த நாட் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் காஸ்ட்யூம். ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது, செம்ம ரன கொடூரமாக இருக்குது. மண்டையில் ஏதோ உல்ஃபெல்லாம் வச்சுருக்கு. ஸோ ப்ளூ கிராஸில் என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்க, மண்டையில் உல்ஃபெல்லாம் வச்சுட்டுருந்தா நான் நம்ம போய்ட்டு கொண்டை போட்டுக்கலாம் முடிக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு ஒரு டவுட், யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த நாட் ஸ்க்ரீன் இருக்கும்ல, லைக் கேம் நம்ம ஃபோனில் வந்துட்டு கேம் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் ஸோ ஃபோனோட எட்ஜஸ்ட்டில் மட்டும் கேப், ஐ மீன் அது வந்து எம்டி ஸ்பேஸாகவே இருக்கும். அது நாட் ஸ்க்ரீன் வந்துட்டு நம்ம ஆன் பண்ணால் அது ஃபுல் ஆகிடும். ஸோ அந்த நாட் ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷனவே அப்டேட்டுக்கு அப்புறம் காணும். யாருக்கெல்லாம் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பழைய ஃபோன் இருக்குது, புது ஃபோன் ரெட்மி ஐஃபோனில் வந்துட்டு அந்த நாட் ஸ்க்ரீன் ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு அதை பார்த்தா. ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு எல்லோரும் மறக்காமல் வந்துட்டு ஓசியில் கொடுக்குற 20 டைமண்ட் ராயல் வவுச்சர் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. எஃப்எஃப் டோக்கனில் போய்ட்டு 20 டைமண்ட் ராயல் வவுச்சர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே அது சர்வர் மெயின்டெனன்ஸ் வந்தோடனே எதை பண்ணுறோமோ இல்லையோ இதைத்தான் நான் கரெக்டாக எப்போவுமே பண்ணுவேன். ஸோ நீங்களும் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க, தேவைப்படும். அதே மாதிரி வந்து எஃப்எஃப் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா புது ஃபீமேல் பண்டில் வந்திருக்கு. ஸோ ஒரு பச்சை கலர் பண்ணல் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது, வாங்கி நம்ம போட்டுக்கலாம் ஜாலியாக. ஸோ அவ்வளோதாங்க இஸ் இந்த வீடியோவில். ஸோ பூ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் அண்ட் வின் போயிட்டுருக்கு. எக்ஸ்க்ளூசிவாக 5 ஸ்ட்ரீமர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க வாட்ச் அண்ட் வீவன் ஈவெண்ட். ஸோ அதில் வந்து அக்காவும் இருக்கேன். ஸோ மறக்காமல் அக்காவோட லைவ் வாட்ச் பண்ணுங்கள். மேபி இன்றைக்கி 10:00 ஆர் 10:30 லைவ் போடுவேன். ஸோ டாடா பாபாய், டேக் கேர் கைஸ். நாளைக்கு நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாபாய், சி யூ.